வெல்கம் டு கீர்த்துஸ் பிளாட்டர். இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி. ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீட்டில் இருக்க இன்க்ரீடியன் வச்சு எப்படி செய்யறதான் பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, 2 பட்டை, 7 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 பிரியாணி இலை, 7 முந்திரி, 1/2 பத்திலி, 1/2 காய், 1/2 மொக்கு, கல் பாசி. இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜாரில் 10-15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பெரிய துண்டு இஞ்சியை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 15 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 கையளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 கையளவு புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்குங்க. எண்ணெயிலையே நல்லா வதங்கணும். இது கூட 3 பச்சை மிளகாவை கீறி சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு, பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இது கூட பிரியாணி மசாலா சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பிரியாணி மசாலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது கூட 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 1 கிலோ சிக்கனை உப்பு மஞ்சள் போட்டு 2 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கோங்க. அதில் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்திக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனில் எந்த தண்ணியும் சேர்த்த போகிறதில்ல. சிக்கனில் இருக்க தண்ணியே வெளியே வந்து சிக்கன் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் தண்ணி விட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, அடிப்பிடிக்காத மாதிரி.
இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்ல இருந்து எண்ணெய் வெளியிட ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் அப்சர்ப் ஆயிடுச்சு. இது கூட ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு விடுங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆறு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் 3 டம்ளர் அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணி கொதிக்கும் போது டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்போட அளவு கம்மியா இருந்தா உப்பு சேர்த்திக்கோங்க. ஒரு கல் உப்பு கரிக்கணும், அப்பதான் அரிசி போடும்போது கரெக்டா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம இதில் அரிசி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு தண்ணி கொதிக்கிறப்பையும் உப்போட அளவு சரியாக தெரியலனா நீங்கள் அரிசி போட்டுட்டு அப்புறம் தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காரம் அளவு கம்மியாக இருந்தால் திருப்பி சேர்த்திக்கோங்க, அப்போ தான் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் லைட்டாக அடியிலேருந்து மேலே தூக்கி தூக்கி விடுங்க, அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். லைட்டாக மேலே தூக்கி தூக்கி விடுங்க அரிசியை. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் அப்சர்ப் ஆயிடுச்சு. இது கூட கொத்தமல்லி புதினாவையும் மேலே தூவி விடுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பிரியாணி மசாலாவும் மேலே தூவி விடுங்க. இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கோங்க. நான் எதுவும் சேர்த்தலை, நீங்கள் வேணால் சேர்த்திக்கோங்க. இப்போ தட்டு போட்டு மூடிடலாம். கீழே ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்சிருக்க பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு மேலே எதனா வெயிட்டாக இருக்க பாத்திரம் வைங்க. 20 நிமிஷம் தம் போடுங்க. 20 நிமிஷம் ஆன உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. உடனே பாத்திரத்தை திறக்காதீங்க, ஒரு 5 நிமிஷம் விட்டு தரங்க. நம்மளோட சூப்பரான திண்டுக்கல் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த நியூ இயருக்கு இந்த ரெசிபி செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க. விஷ் யூ அ ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.